أنا الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்புள்ள சௌரலி சௌரியலே, நான் ஒரு பறக்கத்தான நேரத்தை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட இந்த முயற்சியை அங்கீகரிச்சு கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி, ஒமன் சலக்க தரீக்கன் யல்தமிசு பிஹி இல்மன் சஹலல்லாஹு தரீக்கன் இலல் ஜன்னா. யார் ஒரு அறிவை தேடிக்கொள்றதுக்காக ஒரு வழிமுறையை, ஒரு ஏற்பாட்டை செய்வாரோ, அல்லாஹ் தஆலா அதன் வழியாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழியை அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுக்குறான் சொன்னாங்க. எனவே நாங்கள் இப்படி ஒரு புதன்கிழமையில ஒரு 7 மணிலேருந்து ஒரு 8:30 மணி வரைக்கும் சில விஷயங்கள் அல்லாஹ் ரசூலை பற்றி ஞாபகப்படுத்தி கொள்ற சில ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம். அதனூடாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் பொருந்தி கொள்ளணும் என்ற துவாவோட பிரார்த்தனையோட நான் விஷயத்துக்கு வர்றேன். சௌரலி சௌதரிகளே, 3 விஷயங்கள் நாங்கள் செய்கிறது. ஒன்று என்னென்றால், நான் ஒரு 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 ஹதீஸ்ல இருந்து அல்லது துஆலிருந்து எதையோ ஒன்றே நான் சொல்ல பார்க்கறது. அந்த வகையில் இந்த வாரம் எனக்கு சொல்றதுக்கு நினைச்ச ஒரு துஆ உண்டு. அதாவது இந்த சில பல இடங்களில் அது அந்த அந்த குறிப்பிட்ட அந்த துஆ வந்து இந்த அதாவது வைரஸ் அதாவது COVID-19 டைம்லேயும் பிள்ளைகளுக்கு எல்லாம் படிச்சு கொடுங்க, பிள்ளைகள் காலையில மாலையில இந்த துவாவை ஓதட்டும், இந்த துவால வந்து வந்து எல்லா விதமான இடைஞ்சல்கள் அல்லது தீங்குகள்ல இருந்து பாதுகாப்பு தேடுற அந்த வசனங்கள் அதில் இருக்குது என்று பல மட்டங்களில் சொல்லப்படுறத நான் கேட்டேன். அது மாதிரி ஹதீஸும் இப்படித்தான் வருவது போல, இடைஞ்சலின் போது, கஷ்டங்கள் தீங்குகளின் போது இதை இந்த துவாவை ஓதிக்கொள்றது வந்து காலையில மாலையில் ஓதக்கூடிய துவா ஒன்று. காலையிலேயும் மாலையிலேயே ஓதிக்கொள்றது வந்து அவருக்கு இடைஞ்சல் தரக்கூடிய கஷ்டம் தரக்கூடிய எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா டேக் கேர் பண்ணி கொள்வான் என்றதாக அந்த இந்த துவாவை அறிமுகப்படுத்தும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது போன்று எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த முழு விஷயத்தையும் அந்த ஹதீஸை எனக்கு ஞாபகம் எடுத்துக்கொள்ள எழுதில்லை. எனவே நான் நேரடியாக துவாக்கு வர்றேன். நான் சொல்றேன், அதாவது நாங்கள் இது ஹதீஸ்ல வர்ற துவா தான், அதனால நீங்க இதை எடுத்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அதாவது பாருங்க, அந்த துவா வந்து பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஊன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் அந்த துவா. என்ன கருத்து? இது வந்து பிஸ்மில்லா, அல்லாவின் பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன், அல்லாட பெயரை நான் கூப்பிடுறேன், அல்லாட பெயரை நான் சொல்றேன். அல்லதி அந்த அல்லாஹ் யார் என்றால், லா யதுர்ரு எதுவும் தீங்கு செய்யாது, லானா இல்ல தர்ர என்ற தீங்கு செய்தான், லா யதுர்ரு தீங்கு செய்யாது, மஅஸ்மிஹி மஅனா உடன், வித் என்ற கருத்து, வித் இஸ்மிஹி அவனது பெயருடன், அவனது பெயரை கொண்டு யார் ஆரம்பிப்பாரோ அதோட சேர்த்து யாரும் தீங்கு செய்ய வரையலாது என்ற கருத்து. சரியா? பிஸ்மில்லாஹி அல்லதி, நான் அல்லாஹ்வோட பெயரை சொல்லி ஆரம்பிக்கிறேன், லா யதுர்ரு மஅஸ்மிஹி அவன்ட பெயரை கொண்டு ஆரம்பிக்கும் போது லா யதுர்ரு எதுவும் தீங்கு செய்யாது, ஷைஉன் ஷைஉன் எதுவும் எதுவும் தீங்கு செய்யாது, ஃபில் அர்தி வானத்திலோ, வலா ஃபிஸ் ஸமாஇ ஃபில் அர்தி பூமியிலோ, வலா ஃபிஸ் ஸமாஇ வானத்திலோ. சரியா? நான் அல்லாஹ்வோட பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், அவன் யார் என்றால் அவன் பெயரை சொல்லி ஆரம்பிச்சால் அவன் பெயருக்கு முன்னால பூமியிலோ அல்லது வானத்திலோ உள்ள எதுவும் தீங்கு செய்ய முன் வர மாட்டுது. அவனோட நான் இருந்துட்டால், அவன் பெயரோட சொல்லி நான் அவனோட வாழ ஆரம்பிச்சிட்டால் பூமியிலோ வானத்திலோ உள்ள எதுவும் தீங்கு செய்ய முன் வர மாட்டுது. வஹுவ ஸமீஉல் அலீம், அவன் கேட்பவனாகவும், ஸமீஉன்னா கேட்பவன், அலீம் யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்ற
அந்த துவா தான் அது. பாருங்க, நான் அல்லாஹ்வோட பெயரை சொல்லி அல்லாஹ்வை கூப்பிடுறேன், அல்லாஹ்வை என்னோட வச்சுக்கொள்றேன், அல்லாஹ்வை நான் அழைக்கிறேன், அவனை சொல்லி நான் கூப்பிட்டுட்டா வானத்திலோ பூமியிலுள்ள எதுவும் தீங்கு செய்ய முன் வர மாட்டுது. அவனுக்கு அவன் என்னோட இருக்கிற நிலையில யாரும் டயா பண்ண மாட்டாங்க, தைரியப்பட மாட்டாங்க, தீங்கு செய்ய வரமாட்டாங்க. வஹுவ சமீஉல் அலீம், அவன் கேட்பவனாகவும் அலீம், யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று. இது மூன்று முறை சொல்லி பாருங்க, பார்ப்போம், பாடமாக்கி கொள்ளும் பார்ப்போம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ சமீஉல் அலீம். بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم. சோதரிலே சோதரிகளே, நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அதுதான் நாங்கள் லெங்குவேஜில் ஒரு விஷயத்தை நாங்கள் படித்து கொள்றதுக்காக நாங்கள் எடுக்கிற விஷயம். நான் அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷில் அதாவது அதாவது சொல்கிறது டிஃபினைட் இன்டிஃபினைட் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷில். என்னண்டா, அ பாய் த பாய் இடையிலான வித்தியாசம். தமிழில் சொல்வோம் ஒரு சிறுவன் என்று சொல்வோம், சொல்வோம் அந்த சிறுவன் என்று சொல்வோம். இது எங்கே வருவது, என்ன இது பயன்பாடு என்ன என்றால், ஒரு கதை ஒன்று ஆரம்பிக்கிறேன் வைங்களே. அப்போ வரும்போது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான் என்று சொல்வோம். அப்போ அந்த ஊரும் தெரியாது, அப்போ தான் ஆரம்பம் ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு சொல்வோம். அதுக்கு பிறகு அந்த ஊரில் அந்த சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம் அந்த சொல்லி என்ன, அப்போ நான் சொல்லிட்டேன் அந்த குறிப்பிட்ட ஊரை நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து அந்த ஊரில் அல்லது அதில் அல்லது நான் ஒரு ராஜா இருந்தான்னு சொல்றோம். அடுத்த வசனத்தை சொல்லுவோம் அவன் என்று சொல்லுவோம். அவன் என்ற யாரு, அந்த ஒரு ராஜா என்று முன்னால சொல்லணும். அதுக்கு அதுதான் த தண்டு வாரது. அப்போ நாங்கள் இது வந்து நிறைய தேவைப்படுறது என்னண்டா, ஒரு அதாவது யாரோன்று சொல்லும்போது சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை சொல்லும்போது ஏப்பாவிப்போம். அதுக்கு பிறகு சம்பந்தத்தோடு அதை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னால் வந்து நாங்கள் சொல்லும்போது வந்து தேப்பாயிப்போம். அதுதான் சொல்கிறது டிஃபினைட் இன்டெஃபினைட்டுன்னு. இதுவும் மொழியில் வந்து பெரிய ஒரு கருத்து வித்தியாசத்தை தரும். அரபில் நாங்கள் அந்த குரானில் கூட நக்கீரா அது சொல்கிறது அரபில் வந்து அப்போ பாய் த பாய் இப்போ டிஃபினைட் இன்டிஃபினைட் அதை சொல்லுவாங்க. அதை சொல்லுவாங்க வந்து நக்கீரா மாரிஃபா என்று படிப்பாங்க. இப்போ நக்கீரா என்றா அன்கர என்றதிலிருந்து வந்தது. அன்கர் என்றா ஒன்று தெரியாது என்று சொன்னான். நீ அதாவது ஒருத்தர் எந்த வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாருன்னு சொல்லுங்களேன், தரவு சொன்னால் நீ யாரு உங்களுக்கு தெரியாதே என்றா அன்கர்த்துகு, நான் வந்து அவரை ஸ்ட்ரேஞ்சராக நான் பார்த்தேன் அல்லது நான் ஸ்ட்ரேஞ்சர் என்று சொன்னேன், எனக்கு உங்களை பற்றி ஒன்றும் தெரியாதே என்று சொன்னேன், அதுதான் அன்கர என்று சொல்லி. அப்போ மாரிஃபாண்டா ஒரிஃபையிலேருந்து வந்தது. ஒரிஃபாண்டா அறியப்பட்டிருந்தான், பிரபல்யமானவனாக இருந்தான். அப்போ அதுலேருந்தான் மாரிஃபா அதாவது அறியப்பட்ட ஒன்று என்றது சொல்கிறது. அப்போ நக்கீரா மாரிஃபா, நக்கீராண்டா தெரியாத ஒன்று, மாரிஃபாண்டா தெரிஞ்ச ஒன்று. அப்போ அந்த வகையில் தான் அரபிக்கில் எப்படி என்றா வலதுன், இப்போ நீங்கள் கூட ஆச்சரியப்படி என்ன அது வலதுன்னு வரும் வலது. அப்போ வலதுன்னுண்டா பாயின்னு சொல்கிறது, ஒரு சிறுவன் சொல்கிறேன். அப்போ அதுக்கு இப்போ த பாயின்னு சொல்ல வரும்போது அல் வல து அல்ல போட்டா அதுக்கப்புறம் வல தூன்னு தான் சொல்லணும். வல
வலதுன்னு சொல்லக்கூடாது. அல் வலது அப்ப அது வந்து த பாயிண்ட கருத்து வரும். அதுக்கு அப்ப இது வந்து வலதுன்னு வந்து அப்ப அது மாதிரி வல இன்னொரு சொல்ல சொல்றேன்னு பைத்துன் வீடு பைத்துன்டா வேர்டு பைத்துன்ன்றது லிங்குவேஜில் சில அவனை அதான் முஹம்மதிடம் முஹம்மத் வந்தா முஹம்மதிடம் முஹம்மதுக்கு முஹம்மதால் முஹம்மதில் இதெல்லாம் சொல்லுவோம் தானே. இது சொல் சேரும் போதுன்னு வாரது. அது மாதிரி தான் பைத்துன் பைத்தின் என்று வரும். சில இடங்களில் பைத்தின் என்று வரும். அது மாதிரி பை தென் என்று வரும். சரியா? இதெல்லாம் இப்படி எல்லாம் வந்தா அல் இல்லாம இதெல்லாம் வருதுன்னா இது நக்கீராவா பைத்துனா வீடு. அப்ப இத நக்கீரா வருதுன்னு சொல்லுவோம். அப்ப இத மாரிஃபாவா எப்படி வரும்? அல் பை தூ என்று வரும். அல் பை த என்று வரும். அடுத்தது அல் பை தி என்று வரும். அப்ப அல் வரும் அல்லண்டு வரும். அப்ப இதுல அல்லண்டு வரும். அப்ப இது வந்து நக்கீரா ஒரு வீடுன்றது. இது வந்து அந்த வீடு தெரிஞ்ச அந்த வீட்டை சொல்லும் போது இதை பாவிப்போம். இது வந்து குரான் நுணுக்கமாக விளங்குறதுல இது பெரிய அளவு ஒரு பங்களிப்பு செய்யும். இதுல வர்ற ஒரு சின்னொரு லெங்குவேஜ் அதாவது தஜ்வீத் சட்டம் ஒன்று சொல்றதா இருந்தா இதுக்கு முன்னால எந்த ஒரு இதை சொல்றது ஹம்சத் வசில் என்று சொல்லுவாங்க. இதுக்கு முன்னால எந்த ஒரு சொல் வந்தாலும் இந்த அலிஃபை ட்ராப் பண்ணுமென்று சொல்லுவாங்க. அப்ப அதுவும் நீ கன்ஃபியூஸ் ஆகுவீங்க அப்படி வருவதுன்னு. இப்ப நீங்க ஒளி தெரிஞ்சுக்க இப்ப சொல்லுங்களேன். அல் பை துண்டிக்குதுங்களே அல் பை துண்டா அதோட வே ஒன்று வருவது ஏதோ காரணத்தால் வேண்டு வருதுன்னு வைங்களே. அப்ப இங்க வந்து இந்த அலிஃப் ட்ராப் ஆகும். எப்படி சொல்லணும்? அல் பைத்துன்னு சொல்றது இல்ல வல் பைத்துன்னு சொல்றது. அப்ப இந்த அலிஃப் வந்து ட்ராப் ஆகும். இப்ப இதை சொல்ற ஹம்சத்து வஸ் இல்லை. இது வந்து அதாவது ரியல் அலிஃப் இல்லை. இது வந்து இந்த அலிஃபுக்குரிய நேச்சர் வந்து இதுக்கு முன்னால ஒரு ஒரு வேர்டு ஒன்று வந்தா இந்த அலிஃப் ட்ராப் ஆகும்னு சொல்லலாம். இதை சொல்ற ஹம்சத் வஸ் இல்லை. இது ட்ராப் குரான்ல எல்லாம் அப்ப வேர்டு வரும்போது அல் ஒன்று ட்ராப் ஆகும். நீங்க யோசிப்பீங்க இந்த அல் ஒன்று அலிஃப் ஒன்று இருக்குது தானே ஏன் நாங்க உச்சரிக்கிறோம் இல்லைன்றலாம் நீங்க நினைப்பீங்க. அது இதுக்குரிய சட்டத்தை அது இதுக்குரிய சட்டத்தை தான் நான் சொல்றேன். ட்ராப் ஆகிற சட்டம் வல் பைத்துன்னு அவன் சொல்ல வேண்டி வரும். அப்ப இதைத்தான் இதோட நான் இதை ஒரு சட்டம் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துறேன் விளங்கி கொள்ளுங்க. அப்ப சொல்லும் போது லாங்குவேஜை பாய்க்கும் போது குரானை பாய்க்கும் போது அல்லண்டு வரும் நக்கி அல் இல்லாம வரும் இது என்ன அது அப்படி இப்படி வருவதுன்றெல்லாம் நீங்க அங்கலாய்ப்பீங்க. பக்கரத்துன் நண்டு வரும் அல் பக்கரத்துண்டு வரும். அப்பக்கரத்துன் நண்டு வந்தா ஏதோ ஒரு மாடு யாருக்கும் தெரியாத ஒரு சம்பந்தம் இல்லை அந்த மாடை பத்தி சம்பந்தம் ஒரு ஏதோ ஒரு மாட்டை சொல்றது தான் எனக்கு விஷயம்ன்றது. அல் பக்கரானா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏற்கனவே சொல்லப்பட்டாச்சு அந்த விஷயம் என்றதோட சம்பந்தப்பட்டு தான் அந்த அல் வர போகுது என்று சொல். நாங்க இந்த செஷன்ல வந்து சூரத்துல் ஆதியாத்தை நாங்க பார்க்க இருக்கிறோம் இன்ஷால்லாஹ். இதை ஒரு படத்தை நீங்க எடுத்துக்கொள்றதா இருந்தால் இத பத்தின ஒரு பிக்சரை நீங்க எடுத்துக்கொள்றதா இருந்தா நான் ஒரு பிக்சரை தாரேன். ரைட். இதுதான் சூரத்துல் ஆதியாத். ஆதியாத்தை நீங்க படம் எடுக்கணும் இப்படி இதை எப்படி விளங்குது? இந்த 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 பிக்சர் என்ன விளங்குது உங்களுக்கு? அதாவது ஒரு குதிரை வந்து அதாவது எதிரிகளை தாக்க போகுது இல்லையா? குதிரை அந்த குதிரை சரி மூர்க்கம் ஆகிக்குதேனா அந்த மூர்க்கம் என்றா அந்த குதிரையே அன்ஸ்டாப்பபிள் மாதிரி இருக்குது இல்லையா? அந்த குதிரை அந்த வேகமாக போற பின்னணியில அதுல அது லாடம் என்று நாங்க சொல்லுவோம் தானே தமிழ்ல லாடம் என்று சொல்லுவோம். அது வந்து இந்த இரும்பால போட்டிப்பாங்க. அப்ப கீழே கல்லுவல் படுந்தான அந்த அந்த மிச்சம் அத பதிஞ்சு ஓடுறதால கல்ல பட்டா என்ன நடக்கும்? நெருப்பு பொறி வருமேனா. அப்ப அந்த நெருப்பு பொறி என்னத்தை காட்டுது? அது வந்து சரிய ஒரு மூர்க்கமாக மிக வேகமாக ஓடுற மாதிரியான இதை காட்டுது தானே. அப்ப இதுதான் அல் ஆதியா சூறாட. ரைட். இப்ப நான் சொல்லுக்கு சொல் விளக்கத்துக்கு நான் போறேன். நான் பேசிட்டு அடுத்த விஷயங்களை பார்ப்போம். அதாவது
ஆதியா அத்தன்றது தானே. ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாம் வல் ஆதி குரானை வச்சுக்கொள்ளுங்க, ஓகே தானே? வல் ஆதியாத், வல் ஆதியாதி தபஹன் என்று இருக்கு, சரியா? வல் ஆதி அத அதான் அது உன் என்றா, அது உன் என்றா எனிமி எதிரிக்கு சொல்றது, சரிதானே? அதுல இருந்து வந்தது தான் அதான். அப்ப இது எந்த எனிமிய நோக்கி ஓடினான் என்ற கருத்து அந்த பலர் சொல்றாங்க. அதாண்டா பொதுவா நான் என்னோட லாங்குவேஜ்ல எனக்கு தெரிஞ்சுன்னா அதாண்டா ஓடினான் என்று தான். ஆனா எனி எதிரிய நோக்கி தாக்கு, எதிரிய நோக்கி தாக்க ஓடினான் என்ற கருத்து வரும் இதுல. ஏன்னா அது இந்த மூலம் வந்து அது உள்ள இருந்து தான் வருவது என்று சொல்றாங்க. அது விளக்கத்துல நான் பார்க்கும்போது வருவது. அப்ப அதாண்டா எதிரிய நோக்கி தாக்க ஓடினான், சரிதானே? நீங்க எழுதிக்கொள்ளும். அப்ப அதுல இருந்து வர்றது என்ன, லாஸ்ட் வீக் பார்த்தது என்ன, அது அதுல இருந்து வர்றது ஆதின் இஸ்மு ஃபைல டூவர் வாரு. நாங்க டூவர் ஒன்று படிச்சோம், என்ன அது? ஃபஅல பார்த்தோம், வந்து ஃபஅல ஃபாயிலுன் என்று பார்த்தோம். ஃபஅலன்னு வந்தா தான் ஃபாயில் வருவது. இந்த கொஞ்சம் வித்தியாசமா கடை, அதாவது அரபுல வந்து அலிஃப் இந்த மூன்று வந்து சா எழுத்துன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் நோயுள் எழுத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப அது வந்தா கொஞ்சம் வித்தியாசங்கள் ஆகும், சரிதானே? கொஞ்சம் சாதாரண அந்த அந்த பிரத்யட்சமா வெளிப்படையா அந்த இந்த அந்த பிரின்சிபல்கள் அப்ளிகேஷனை பார்க்க இல்லாம இருக்கும், கொஞ்சம் மாத்தி மாத்தி இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் போல. அப்ப அதான் ஓடினா அந்த டூவர் வந்து ஆதின் ஓடுவவர். அப்ப இதுல வந்து அல் போட்டா அல்லோட அது வந்ததாக்க இது இப்படித்தான் வரும். அது உங்களுக்கு மிச்சம் நான் விளக்கப்படுத்த இல்லாத அல் ஆதி ஓடக்கூடிய, இவித ஓடக்கு ஓடுறவர், சரிதானே? அது டூவர் ஓடுறவர். அப்ப அத பெண் பால் வந்து அல் ஆதிய. சவுர்லே நான் எகெயின் சொல்லிக் கொள்றேன், நான் இந்த விளக்கத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் போல விளக்கம் சொல்றது தானே உங்களுக்கு. நீ நான் நினைக்கிறேன் நீங்க உடன்படுவீங்கன்னு. சாதாரணமா அந்த இது ஒரு விளக்கத்தை போட்டு லிசன் பண்றதை விட இந்த சூறாக்கள் அப்படி பெனஞ்சு இருந்துகிட்டு இந்த சூறாக்கள் நிறைய டைம் எடுத்து முடிஞ்சு சொல்லாம் படிச்சு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து கடைசியில ஒரு விளக்கத்தை படிக்கச்சுல உள்ளத்துல நல்லா நிக்கிற மாதிரி இருக்கிறது தானே. நான் மூணு சூறாக்கள் படிச்சுக்கிறேன், நீங்க பாருங்க அந்த சூறா உங்கள்ட்ட இப்ப உயிர் வாழும் சூறாக்கள் மாதிரி இருக்குது தானே, இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப அதுதான் இது செய்து, நாங்க நினைச்சிட கூடாது, டைம் வேஸ்ட் நினைக்க கூடாது. இதுல இந்த இந்த முயற்சியிலூடா உள்ளத்துல அதை பதிவு வரப்போகுது, நல்ல ஒரு கருத்து பதியும், நல்ல அந்த சூறாவை பத்தின ஒரு ஆழமான எண்ணம் வரும், சரிதானே? அப்ப அப்ப அல் ஆதி என்றது ஓடக்கூடிய ஓடுறவர், அல் ஆதிய என்றது பெண் பால், பெண் ஒருத்தர் ஓடக்கூடியதா இருந்தால் அத ப்ளூரல் வந்து அல் ஆதியாத் என்று சொல்றது. ஆதியாத். அப்ப இது என்னண்டா, அப்ப தபஹ அப்ப ஓடக்கூடியவை தான் இந்த கருத்து. அப்ப இன்னொரு தபஹன், தபஹ என்றா குதிரை வந்து மூச்சிறைக்க ஓடச்சில தபஹ என்ற வேர்டு பாய்க்கிறது. குதிரை அப்ப உங்கள்ட்ட வரும், அதுல நுரையெல்லாம் வாயில கக்கும், அது டயர்டாகுற பின்னணியில ஃபாஸ்டா ஓடச்சில வந்து வாயிலிருந்து ஃபூ ஃபூண்டு வரும், நுரையெல்லாம் கக்கும், அந்த சந்தர்ப்பத்தில் தபஹல் ஹைலுன்னு சொல்றது. அதாவது குதிரை வந்து மூச்சிறைக்குது என்ற சொல்லும் போது தான் தபஹ சொல்றது. அப்ப இது என்ன கருத்து, வல் ஆதியாத்து தபஹன், மூச்சிறைக்க ஓடுகின்ற குதிரைகளின் மீது சத்தியமாக. அப்ப
அப்போ இங்கே வந்து அது இது பேசிக்கலி இந்த தபுஹனன்று வந்து ஓநாய்கள் வந்து ஒரு வேட்டை பொருளை தேடி ஓநாய் குரூப் நான் சொல்கிறது இங்கிலீஷில் சொல்கிறது பேக் ஆஃப் வூல்ஃப்னு சொல்கிறது அந்த பேக் வந்து ஒரு ஒரு வேட்டை ஒரு மானை வந்து டார்கெட் பண்ணி அதை ஓடும்போது ஒரு சத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு போகுமாம் அந்த சத்தத்தில் இருந்து தான் அந்த சத்தத்தை வந்து இப்போ குதிரைக்கு மாவிக்குதான் இது குதிரை மூச்சிரைத்ததுன்னு சொல்லுவோம் அப்ப இங்கே வந்து ஒல் ஆதியாத்து தபஹாண்டா ஒல் அப்ப ஒல் என்றது வந்து உங்களுக்கு தெரியும் வந்து சத்தியமாக ஒல் ஆதியாத் அப்ப அதாவது ஓடக்கூடியவை எதிரியை நோக்கி எதிரியை தாக்குறதுக்காக ஓடக்கூடியவை தபஹன் மூச்சிரைக்கிறது குதிரையோட சம்பந்தப்பட்ட சொல்ல அறிக்கிறதால தஃசீர் ஆசிரியர்கள் வந்து இது ஆதியாத்தின் ஓடக்கூடியவை தானே குதிரைன்ற ஒன்று இல்லை தானே அப்ப விளக்கம் ஒன்று சொல்ல வரும்போது தபஹ வந்து குதிரையோட சம்பந்தப்பட்ட சொல்ல அறிக்கிறதால மோஸ்ட்லி அவங்க விளக்கப்படுத்துறாங்க அதாவது மூச்சிரைக்க ஓடுகின்ற குதிரைகளின் மீது சத்தியமாக இதுதான் முதலாவது இதில் விளக்கமே யாருக்கும் தெரியா அது வந்து நான் அனுமானிச்சு கொள்ளக்கூடிய விளக்கம் மூச்சிரைக்க ஓடுது ஒரு வேகமாக எதிரியை தாக்குறதுக்காக ஓடுற குதிரைகளை நீ கற்பனை பண்ணி பாருங்க எப்படி போகும் சரிதானே தபஹா தபஹான என்னப்ப மூச்சிரைக்க ஓடுறது ஃபல் மூரியாதி கதஹன் ஓகே ரெண்டாவது வசனம் ஃப என்றது சொல்லும்போது ஃப என்றது சொல்லுவோம்ல ஜா அஹ்மத் வ முஹம்மதுன்னு சொன்னால் அஹ்மதும் முஹம்மதும் வந்தாங்க என்று சொல்கிறது ஜா என்ற வந்தாங்க அப்போ ஒன்றா வந்தாங்களா அஹ்மத் வந்த பிறகு எத்தனை பல நேரத்துக்கு பிறகு வந்தாங்களா இது ஒன்றுமே இதில் இல்லை அந்த கருத்தை தராது ஆனால் ஜா அஹ்மத் ஃப முஹம்மத் என்று சொன்னால் அஹ்மத் வந்த பிறகு முஹம்மத் வந்தார் என்று கருத்து சரியா அப்போ இந்த முதலாவது வசனத்துக்கு பின்னால் இந்த ஃப வந்திக்கிறதால முதலாவது தாக்க போகுது குதிரைகள் அதுக்கு பிறகு என்ன செய்யுது என்ற அந்த கருத்தை இந்த இந்த வசனத்தை நாங்கள் எடுத்துக்கலாம் கன்சீக்வன்ஸ் அதாவது அதுக்கு பிறகு அடுத்தது அந்த குதிரைகளை பற்றின அடுத்த விவரணமாக நாங்கள் இதை எடுக்கணும் என்ன ஃபல்மூரியாத்தா அதாவது ஆரா என்றா தீமூட்டினான் என்ற கருத்து மூரின் என்ற தீமூட்டுபவர் அல் மூரி தீமூட்டக்கூடிய அல் அல் நக்கி மாரிஃபா த போட்டு சொல்லிக்கிறேன் அல் மூரி தீமூட்டக்கூடிய ஒன்று அல் மூரியாத் அல் மூரியத்துன்னு வந்து போட்டு பண்மையில் அந்த அந்த குதிரைகளை குறிக்கிறதால அல் மூரியாத் தீ பிளம்புகளை ஏற்படுத்தக்கூடியவை மீது சத்தியமாக அப்போ அது இதுலேருந்து வருவது ஆரா தீ மூட்டினான் அதாவது நெருப்ப மூட்டுறது அப்போ இங்கே வந்து தீ மூட்டுறது என்ன இங்கே வந்து அது அந்த கால்ட குழம்புகளால் அது குழம்புகள் வந்து இதில் அது லாடம் அந்த இது போட்டிக்கும் அதில் வந்து இரும்பால் போட்டிக்கும் அதில் ஷூவை அந்த இரும்பு ஷூ வந்து அதில் கல்லில் படுறதால தீயை மூட்டுது அப்போ கதுஹனண்டா பலமாக அடித்தான் என்ற கருத்து பலமாக அடித்து தீயை மூட்டினான் ரெண்டு கல்லை கொண்டு வந்து சரி வேகமாக அடித்து ஒரு தீயை மூட்டி கதஹ பாவிக்கிறது கதஹ பாவிக்கிற வேகமாக ரெண்டு கல் அடித்து நெருப்பை ஏற்படுத்த பார்க்கறதுக்கு கதஹ பாவிக்கிறது அப்போ ஃபல்மூரியாத்து கதஹா கதஹாண்டா அதாவது வேகமாக அந்த அந்த குதிரைகளோட அந்த கால் வந்து கற்களில் வந்து மிக வேகமாக அடிக்கிறதால அடிக்கிறதன் காரணமாக ரெண்டு அந்த குதிரையோட காலும் அந்த கல்லும் வேகமாக படுறதன் காரணமாக ஃபல்மூரியாத் நெருப்பை ஏற்படுத்துவதை மீது சத்தியமாக ஃபல் முகை ரோதி சுபஹன்
இது வந்து அகார என்றதுலேருந்து வருது. அகார இல்லை அகாரண்டா பதுங்கி இருந்து தாக்கினான் என்று கருத்து, எம்புஷ் பண்றதுக்கு சொல்றது. அகாரண்டா பதுங்கி இருந்து தாக்கினான், அதுல இருந்து தான் வருவது முகிராத், பதுங்கி இருந்து தாக்குபவை. சரியா, இங்க நேரடியா பேசிக்கலி வந்து தாக்குறது, அகாரண்டா தாக்கினான். அதுக்குள்ள ஒரு உள் கருத்தோன்றும் இருக்குது, பதுங்கி இருந்து தாக்குறது. இன்னொரு கருத்தோன்று இருக்குது, அதாவது அதாவது ஒன்றுல ஆழத்துக்கு போனான், கௌருன் என்று சொல்றது. கௌருன் என்றா கௌருன்னா ஒன்று ஆழம். சரியா, காரிலிருந்து வருவது, காரையிலிருந்து வருவது ஒன்றின் ஆழத்துக்கு போனான். அப்படின்னா என்ன, ஃபல் முகிராத்தி, அதாவது எதிரியின் எதிரிக்கு உள்ளால, எதிரிட பெரிஃபரியில் நின்று இல்லை, எதிரிக்கு எதிரிக்கிட அதாவது பயந்த குதிரைகள் அல்லாத அவைகள், சும்மா தொங்கல்ல நின்று கண்டு சும்மா ஒரு சொல்றது ஸ்கிமிஷஸ், ஏன்னா சும்மா சண்டை பிடிச்சிட்டு ஓடுறது, அதுக்கு வந்த குதிரை அல்ல. எதிரிட அணிய தொலைச்சு கொண்டு அவட மத்தியிலேயே போயிட்டு எதிரிக்கிட நடுவிலேயே போயிட்டு போராடுற அளவுக்கு, தாக்குற அளவுக்கு அதாவது மூர்க்கமான குதிரைகளின் மீது சத்தியமாக ஃபல் முகிராத் பேசிக்கலி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, அதாவது மிக மூர்க்கமாக தாக்குவதைகள். சுபஹா காலை பொழுதில், சுபஹான்னா காலை பொழுதில், காலை பொழுதில் மிக மூர்க்கமாக தாக்குவதில் மீது சத்தியமாக. ஃபல் முகிராத்தி சுபஹா ஃஅஸர்ன பிஹி நக்அ, கிளப்பி விட்டான் என்று சொல்றது. சரியா, தூசியை கிளப்பி விடுறது அல்லது ஒரு அதாவது பகைய கிளப்புறது, புகைய கிளப்புறது, கிளப்பி விடுறதுக்கு சொல்றது. சரியா, அப்ப கிளப்பி அவைகள் இங்கே வந்து என்னன்னா, இங்க வந்து அது சத்தியம்தான், சத்தியம் வந்து வினை அமைப்புல போகுது. அப்ப அந்த என்ன செஞ்சது, அதாவது மூச்சிறைக்க மிக வேகமாக ஓடுகின்றவைகள் மீது சத்தியமாக, அதாவது மிக பலமாக பூமியில அடிச்சு நெருப்பு பொறிகளை என்ன உருவாக்கி விடுவது மீது சத்தியமாக, பல் முகிராத்தி சுபஹா காலை பொழுதில் மிக மூர்க்கமாக தாக்குவதில் மீது சத்தியமாக. அதுக்கப்புறம் அந்த அவைகள் என்ன செய்தான், அவைகள் கிளப்பி விடுகின்றன. அந்த அந்த வேகம் எப்படி என்றா, உண்மையில இதுல இன்னும் அத அந்த குதிரையிட பலத்தை காட்டுதுன்னா, காலை என்றது எங்கும் தான் என்னன்னா ஒரு வானத்திலேருந்து ஒரு வகையான இரவின் காரணமாக வந்து ஒரு மொய்ஸ்சர் ஒன்று வரும் இல்லையா, காலையில வந்து அப்படி ஒரு பனி படர்ந்திருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஈரமா இருக்கும், உடனே வந்து புகை அதாவது தூசி வராது. தூசி எப்போ வருமெண்டா, அந்த வெயில் வந்து அந்த பனிப்பட அந்த அந்த மொய்ஸ்சரஸ் அதாவது அந்த ஈரப்பதன் இல்லாம போன பின்னணியில, மிச்சம் ட்ரை ஆகுற பின்னணியில தான் தூசு ஸ்டார்ட் ஆகும். ஆனா இந்த குதிரைகளோட அந்த மிச்சம் இந்த அந்த மூர்க்கம் எப்படிப்பட்டதுன்னா, அந்த காலையில போயிட்டு தான் அது தாக்குச்சுது, ஆனா அப்பவே புழுவியும் வர ஆரம்பிக்குதுன்றது. அவைகள் கிளப்பி விட்டன, அசார அப்ப நான் சொன்னேன் அசாரையிலிருந்து வருவது வேண்டது அதுக்கு பின்னால. அப்ப என்ன செஞ்சதுன்றா, காலையில தாக்குது, அந்த தாக்குதலின் போது என்ன நடக்குதுன்றா, பெரும் அமளி துமளி வருவது, அதனூடாக அசர்ன அவைகள் அவைகள் கிளப்பி விட்டன, பிஹி அந்த அந்த போற போக்கிலேயே
நக்கு ஆனண்டா தூசு. நக்கு ஆனண்டா தூசு. தூசுக்கு என்ன சொல்றது? ஒபார் என்று சொல்லுவாங்க. டேட்டா டேட்டுன்னு சொல்லும்போது தெரியாது, வட்டதான் இங்கிலீஷ்ல தெரியாது. தூசால கிளப்பி விடுதாம் அந்த குதிரைகள். அப்ப மிச்சம் அந்த தாக்குதல்ல போயிட்டு தாக்குது. இப்ப தாக்குதல்ல அந்த குதிரையோட குழம்புகளும் அங்கிட்டு இங்கிட்டு தடமாடுற பின்னல பெரும் தூசு தூசு கிளம்பிருக்குது. வேற ஒரு விளக்கம் இருக்குது, சத்தத்தை கிளப்பி சத்தம் மட்டும் விளக்கம் இருக்குதா. இப்ப தூசம் கிளம்பிருக்குது, குதிரை நடுவுல போயிட்டது, எதிரி அணி கண்ட்ரோல் இல்லாம போயிட்டது. மெசேஜ பார்த்துக்கொள்றேன். டஸ்ட், ஓகே டஸ்ட், எஸ். எதிரியணி இப்ப கண்ட்ரோல் இல்லாமல் ஆகிக்குது. எல்லாம் தூசு படலத்துல வந்து யாரு நண்பன் யாரு எதிரின்னு தெரியாத அளவுக்கு பெரும் அமளி துமளிய அந்த குதிரைகள் ஏற்படுத்தி விட்டிருக்குது. ஃபாசர் நபிஹி நக்ரான். அடுத்தது என்னன்னா கடைசா அந்த குதிரைகளை பத்தின விவரணம் தான். பிஹி ஜம்அன், அப்ப என்னண்டா வசத்துனண்டா வசத்துனண்டா மிடில் மத்திக்கு சொல்றது. அப்ப அத வசத்துனா ஒரு நவுன் தான். இத வந்து இப்ப வேர்பா பாவிக்கிறாங்க. வசத்துன அவைகள் நடுக்க அந்த தாக்கி கொண்டே வந்து அந்த எதிரிட லைனை உடைச்சு கொண்டுட்டு, அதாவது அந்த குதிரைக்கு எந்த பயமும் இல்லை, அந்த குதிரை படைக்கு வந்து ஒரு பயமும் இல்லைன்றத காட்டுது. அதாவது எதிரி லைன் இருக்குமேனா, அந்த ஒவ்வொரு எதிரி லைன் விட மாட்டாங்கண்ணா ஒன்றில். அப்ப என்ன நடக்குதுன்னா எல்லா எதிரி லைனையும் ஒட்டச்சு கொண்டு அப்ப நடுவுக்கு போனா முழு எதிரியும் சூழ்ந்துடுவாங்க. சூழ்ந்தா பெரும் அதை கவனமா தான் செய்யணும். ஆனாலும் கூட அவங்களுக்கு எந்த அந்த கவலையும் இல்லை. ஒன்று இந்த எதிரி பொதுவாக தாக்குதல்ன்றது எதிரி தூங்கி கொண்டிருக்கிற நேரம் செய்யறது. இந்த ஈராக்க கூட அப்படித்தான் தாக்கினாங்க. அவர் குறிப்பா இந்த மாதிரியான குதிரை பட காலங்கள்ல வந்தெல்லாம் என்ன செய்யறேன்னா ராவ் ராவா போயிட்டு எது ஆட்கள் மிக தூக்கமா இருக்கிற அந்த 4 மணி 5 மணி பொழுதுகள்ல வந்து கொஞ்சம் விடிஞ்சு கொண்டு வார பின்னணியில தாக்குறது. ஆனா இந்த குதிரைகளுக்கு ஒரு பயம் இல்லை. அதாவது சொல்லுவாங்க பட்ட பகல்ல நடந்து கொள்ளண்டு, ஆனா பகல்ல கொள்ள அடிக்கிறது இல்லை, ஆட்கள் பயம் பிடிச்சிருவாங்க. ஆனா இந்த குதிரை படைகளுக்கு எந்த பயமும் இல்லை. அவைகள் காலையில போயிட்டு எல்லாரும் முடிச்சு ரெடி இந்த நிலையில எந்த கவலையும் இல்லை. அந்த குதிரை படைக்கு காலையில போயிட்டே தாக்கினாங்க, தாக்குதல் நடத்து அந்த குதிரைகள் தாக்குதல் நடத்துகின்றன. சுபஹா வசத்துன பிஹி ஜம்மா, அப்ப அந்த அதாவது அவைகள் பெரும் தூச கிளப்பி விட்டு பிஹி ஜம்மா, அவைகள் அந்த குதிரைகள் அந்த தூசோடையே பிஹி வந்து இந்த இது வந்து அந்த தூசோடையே ஃபவாசத்தின அவைகள் ஜம்மாண்ட அதாவது குரூப் எதிரி அணிந்து எடுத்துக்கொள்ளும் அந்த குரூப்புட வசத்துனாண்ட நடு நடு அந்த எதிரி அணியிட நடுக்க போயிட்டு போயிட்டு போராடுகின்றன என்ற அந்த இந்த கருத்து வருவது. அப்ப எவ்வளவு நேரமும் வந்து அல்லாஹு தாலா ஒரு விவரணத்தை அல்லாஹு தாலா செஞ்சு கொண்டிருந்தான். இதுக்கு பிறகுதான் விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்ற என்னென்றால் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதன், இன்னண்ட நிச்சயமாக
இன்சானுன்னா மனிதன். இது ஒருமையில சொல்லப்பட்டதா? இது வந்து கூட்டத்தோட கோவிந்தா இல்ல, ஒவ்வொருத்தரும் நீங்க நீங்க பார்க்கணும் என்று சொல்றதுக்காக ஒரு மனித சமூகம் என்று சொல்ல சொல்ல கேட்கிற நான் நினைக்கிறது இது அவரை தான் குறிக்கிறதா இருக்கும், இது இவரை குறிக்குமா, நல்லா இது இவருக்கு நல்ல சூட்டா ஆகுதா இருக்கும் என்றெல்லாம் நாங்க நினைக்கலும். இது வந்து அல்லாஹ் தஆலா இன்சான் ஒவ்வொரு மனிதனையும் சொல்லும் வகையில சொல்லப்பட்ட ஒரு வேர்ட் தான் இன்சான். இதா ஜூல்சிலத்தில் வருது, வகால் இன்சான் உமாலா, மனிதன் கேட்பான் அந்த பூமி கிட்ட, பூமி வந்து அதுல கீழே உள்ள எல்லாத்தையும் வெளிக்கெடுக்கும் போது மாலா இந்த பூமிக்கு என்ன நடந்தது என்று கேட்பான். அப்ப ஒவ்வொரு மனிதனும் பயப்படுற சந்தர்ப்பம் அது மாதிரிதான். இங்க நல்லா தர சொல்ற இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதன், லக்கனூத், மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான், லி ரப்பிஹி, தனது இறைவனுக்கு. சரியா? அதாவது இங்க இன்ன, அப்ப சொல்லுங்க, நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லிடுறேன், நான் விளக்கத்துக்கு கொஞ்சம் வாரேன். இன்ன இப்படி சொல்றது, அல் வலது அல்வலது தயிபுன், அல்வலத் த பாய், அந்த குறிப்பிட்ட அந்த பொடியன் வந்து தயிபுன், நல்லவன் என்று சொல்றது, த பாய் இஸ் குட் என்று சொல்றது. அப்ப இத வந்து எம்பசைஸ் பண்ணணுமெண்டா நான் சொல்லுவேன், இன்னல் வலத, இன்னல் வலத தயிபுன், certainly indeed the boy is unmaki children and the podi nallava, indeed the boy is good and solran. Appa na solran edukku enda doubtum illa and podiye micha nalla podiye idha neenga miss pannidavana endu solla na paakumbodhu na solven innal walada walada la paavipen learned ondu la tayyibun. அப்ப என்ன அது, இது வந்து இது வந்து ஒரு ஸ்டார், இது ரெண்டு ஸ்டார், இது அஞ்சு ஸ்டாருக்கு சொல்றது. அதாவது அது ஒரு டவுட்டும் இல்ல, அவர் நல்லவர் சொல்ல சொல்ல இந்த இன்னையும் பாவிச்சு லேவன் சொல்லுவேன். சரிதானே? அப்ப இங்க இங்க பாவிக்கப்பட்டிருக்கிற விஷயம் நான் என்னண்டா அல்லது இப்ப பாருங்க, இத நீங்க எடுத்துருங்க, எப்படி அல்லாத்தால சொல்றீங்களா, இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதன், உண்மையிலே இது வந்து கனூத, கனூத், கனூதன்னா கஃபூர், நன்றி மறந்தவன், கஃபூர், கஃபூர் அந்த காஃபீர், அந்த நாங்க எங்கட பிரயோகத்துல உள்ளதல்ல, லாங்குவேஜ் மீனிங்ல சொல்றேன். அதாவது கஃபரண்டா நிராகரித்தான், கஃபரண்டா நிராகரிக்கிறதா அல்லாவை நிராகரிக்கோன்றதல்ல, ஒன்றை ரிஜெக்ட் பண்ணி விட்டுடுறது லாங்குவேஜில். கஃபூரண்டா ஒரு எக்ஸஜிரேஷன் ஃபார்ம், அதாவது ஒரு நன்றி, அதாவது ரிஃப்யூஸ் பண், ரிஃப்யூசல் ஸ்டேட்டஸ், நன்றி மறக்கிற நிலைமை. அப்போ அதுட அது மாதிரி தான் இது இந்த சொல்லும்போது கனூத், நன்றி மறந்தவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா, அப்போ நான் சொன்னேன்னா இந்த ல பாவிச்சிக்கிற மாதிரி இங்கே அல்லாஹ் ல பாவிக்கிறான். அதாவது வெரி உண்மையிலேயே மனுஷன் நேச்சர்லயோ அல்லது மனுஷன் அமைப்புல அவன் இட் இஸ் இன்பில்டா, அப்படிதான் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா ஒரு ஸ்டேட்மெண்டா அல்லாஹ் தஆலா சொல்றான். யாருக்கு நன்றி மறந்தவன், அவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்வீட்டை கொடுக்கல, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஸ்வீட்டை கொடுத்துட்டால், ஒரு வாசலை ஒரு கேட்டை திறந்து வச்சால் வர உள்ளால தேங்க்யூ, ஆர் வெரி ஸ்வீட், யூ ஆர் வெரி கைண்ட், தேங்க்யூ எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ரப்பிஹி, அவனை படைச்சி அவனுக்கு ஆக்சிஜனை கொடுக்குற, அவனுக்கு சாப்பாடு கொடுக்குற, சரியா ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு சோத்தை கொடுக்குறேன்டா, எவ்வளோ பெரிய வேலை நடக்கணும். பங்களாதேஷில் அந்த ஃபார்மர் இதை போடணும், அதுக்கப்புறம் அதை அறுவடை செய்யணும், அதுக்கப்புறம் அதை அரிசியாக்கணும், அதுக்கப்புறம் அதை மூட்டையாக்கி அதுக்கப்புறம் கப்பலில் ஏற்றணும், இங்கே வரணும், இங்கேலாம் வந்து வீட்டுக்கு வந்து சேரணும், இவ்வளோ ப்ரோசஸ் செஞ்சு அல்லாத்தால அவனுக்கு சோறு தான் திங்க உண்டு, பிடிவாதம் பண்ணுறதால சோறு உற்பத்தி பண்ணப்படாத இங்கிலாந்துக்கு கொண்டு வந்து எல்லாம் சோத்தை கொடுக்குறான். சரியா?
தண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, 5 மைல் 6 மைல் போகிறாங்களாம் ஆப்ரிக்காவில் ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கெட் தண்ணி எடுக்கிறதுக்கு. எங்கள் எல்லா இடங்கள்லையும் நாங்கள் எவ்வளோ தண்ணி அழகாக தண்ணியிட நேச்சர் உங்களுக்கு வேலைங்க தானே, ஒன்றுமே இல்லை தண்ணியில், 0 கலோரி அது, ஆனால் தண்ணி இல்லாமல் நிற்கலாம் அது உங்களுக்கு. எல்லாம் வாகனத்துக்கு ஒயில் மாதிரி உடம்புக்கு வந்து தண்ணி, எல்லா உறுப்பும் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அந்த ஒயில் இருக்கணும் மாதிரி தண்ணி இருக்கணும். தண்ணி குறைய 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 நீங்கள் வந்து அப்படியே சுருங்கி கொண்டே போவீங்க, நீங்கள் இன்ஆக்டிவாக மாறிடுவீங்க. அப்போ தண்ணியை ஃப்ரீயாக தந்து, ஆக்சிஜனை ஃப்ரீயாக தந்து, எல்லா வகையான பழங்களையும் தந்து, இவ்வளோ ரப்பு அவன படைச்சவன், அந்த படைச்ச இறைவனுக்கு நன்றி இல்லாதவனா இருக்கிறானே இறைவன் மனுஷன் என்று அல்லாஹ் தஆலா ஒரு அது என்ன சொல்றது, கோபமா சொல்றானா கவலையா சொல்றானா என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இன்னல் இன்சான் அலி ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கிறான், லி ரப்பிஹி தனது இறைவனுக்கு. சௌர்லி சௌரியலே, இப்போ அந்த அந்த சத்தியத்துக்கும் இதுக்கு என்ன தொடர்பு? அந்த காலையிலேயே அதாவது என்ன தெரிஞ்சானே, அதாவது மூச்சிறைக்கிற குதிரைகள் ஆதியாத்தி தபுஹா ஃபல் மூரியாத்தி கதுஹா, மிச்சம் கல்லில் அடித்து நெருப்பு பொறிய உருவாக்குற அந்த வேகமான ஓட்டம் குதிரைகள், ஃபல் முகைராத்தி சுபஹா, காலையிலேயே பெய்த்து மிக பயங்கரமாக தாக்குற குதிரைகள், அசர் நபி நக்கா பெரும் தூச உருவாக்குற தூசு படலத்தை உருவாக்குற அந்த அந்த குதிரைகள், அசர் நபி நக்கா வசத்து நபி ஜமா, எந்த பயமும் இல்லாம எதிரிட மத்திக்கே வைத்து தாக்குதல் நடத்துகிற குதிரைகள், இன்னல் இன்சான் எழு ரப்பியில் அக்கணும், மனிதன் நிச்சயமா மனிதன் தனது இறைவனுக்கு நன்றி இல்லாதவனாக இருக்கிறான். அப்ப என்ன தொடர்பு? தொடர்பு என்னண்டா, உண்மையிலே இப்போ இவங்க வந்து எதிரி முன்முடிவோடு தான் இருக்கிறாங்க காஃபிர்கள், இவர் என் சொன்ன என்னத்தை சொல்லுவார், இதை மாற்றி மாற்றி இது. அப்போ ஆரம்பத்தில் எப்படி போனாலும் ரசூல்லா அந்த 8வது 9வது 10வது வசனங்கள் வருஷங்கள் போகும்போதெல்லாம் அவங்க முன்முடியோடு இருந்துட்டாங்க, இவர் பேசினா இப்படி தான் பேசுவார், இவர்கிட்ட கணக்கெடுத்து கொள்ள தேவையில்லைன்ட்டு அவங்களோட உள்ளங்கள் ஹார்ட் ஆகிட்டு. அப்போ ஆனாலும் அப்போ அவங்க நேச்சுரல் என்னன்றால், இப்போ இப்படி தான் நாங்கள் நான் சும்மா கதைக்கிறேன் எடுத்துக்கோ, நாங்கள் ஒரு என்டர்டைன் ஆகுறோன்றா நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த காலத்தில், வாங்க ஒரு படம் பார்ப்போம்னு சொல்கிறது, அல்லது வாங்க ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஒன்று பார்ப்போம்னு சொல்கிறது, அப்படி தானே இப்போது என்டர்டைனிங். அரபுகளுக்கு எது என்டர்டைனிங்? அப்போ இருந்த அரபுஸுக்கு என்ன என்டர்டைனிங்? அவங்களோட என்டர்டெயின் என்னண்டா, அவங்க டைம் போகாமல் இருக்குது, அவங்க கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் இல்லைன்றா என்ன செய்வாங்கன்னா, ஒரு இடத்துல குந்தி இருந்து வாங்க கவிதை படிப்போம்னு சொல்லுவான். அந்த கவிதையில் கவிதையை உருவாகாமலாம் இருக்குது தானே, ஒன்று ஒன்று காலம் ஆக்கி சொல்றது தானே, அதை ரசிப்பாங்க அவங்க, கவிதையை ரசிக்கிறவங்களாம் இருப்பாங்க. அப்போ கவிதை ரசிக்கிறது தானே, அப்போ அப்போ அந்த ரசனைக்கு உரிய ஆட்கள் தான் அவங்க, அதை அவங்க என்டர்டைனிங் தெம்செல்ஸ் பை தீஸ் போயம்ஸ். ஓகே, உண்மையிலே எனக்கு பெருசாக அரபு தெரியாது, ஆனால் எனக்கே விளங்குது இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு, இந்த குதிரையை பற்றி டிஸ்கிரிப்ஷன் வெரி ஃபேண்டஸ்டிக், சரி அழகான இந்த இந்த எப்படியான ஒரு ட்ராயிங்கை மனசில் அது போடுதண்டா, ஒரு குது அதாவது இந்த சரி இந்த அது தசைகள் எல்லாம் மிச்சமே முறுக்கேறி போன, மிச்சமே ஒரு வெல் பில்டான ஒரு மிச்ச வேகமாக ஓடக்கூடிய குதிரைகளை பற்றின ஒரு ட்ராயிங்கை, ஒரு ஐடியாவை அதை இந்த வசனங்கள் தருவது. உண்மையில் வந்து அரபஸ்ட மிச்சமே அவங்க விரும்பின சாதனங்கள் ஒன்று தான் குதிரை. அவங்க வந்து ஒட்டகங்களை வந்து அவங்களோட தேவைக்கு பயன்படுத்துவாங்க, மிச்சமே யூஸ்ஃபுல் கிரியேச்சர் வந்து தான் ஒட்டகம், ஆனால் பட் தே அட்மயர்ட் அபவுட் தீஸ் ஹார்சஸ், ஹார்சஸ்ல தான் அவங்க அட்மயர் ஆகியிருந்தாங்க. அப்போ குதிரையை பற்றி இப்படியான இந்த வசனங்கள் சொன்னதுமே ஆஹா ஓண்டு அவங்க அதை கேட்க வர ரெடி.
சரி ஒன்றும் சொல்ல இல்லை, அல்லாவையும் சொல்ல இல்லை, மறுமையும் சொல்ல இல்லை, ஒன்றும் சொல்ல இல்லை. இந்த அஞ்சு ஆறு வசனங்கள்ல இந்த குதிரைகள்ல சொல்ற இந்த வசனங்கள் இருக்குது. எந்த ஒரு அரபி உண்டு அப்போ, அதுவும் அந்த இலக்கியம் தெரிஞ்ச ஒரு அரபி அதுக்கு முன்னால உளுந்துடுவான். அந்த அளவுக்கு அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷனை சொல்லும் போது அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். இப்படி கேட்டுக்கொண்டு அது ஒவ்வொரு வசனமும் அடுத்த வசனத்தை ஒவ்வொரு அடுத்த வசனமும் வந்து இலக்கியத்துல உயர்ந்த நிலையில அப்படியே. அடுத்த இன்னொரு பிரச்சனை என்னன்னா, குதிரையை தான் அது சொல்லுது, ஆனா குதிரைன்னு சொல்ல இல்லை. வல ஆதியாத், ஓடக்கூடிய ஓடக்கூடிய பெண் பெண்கள் இதுல வருது. அப்ப பெண் குதிரைகள், அப்ப அவங்களுக்கே தெரியும் பெண் குதிரைகள் தான் நம்ம யுத்தத்துக்கு பாவிக்கிறதாம். ஏன்னா அது வேகமா ஓடும், மிச்சமே நல்லா கோஆபரேட் பண்ணுமேன்னு சொல்லி. அப்ப வல்ல அப்ப ஆண் குதிரைகளையும் அதெல்லாம் பாவிக்கல, ஹைல் ஹொயூல் என்றெல்லாம் பாவிக்கல, அல்ல ஆதியாத் ஓடக்கூடிய பெண் என்று பாவிச்சாச்சு. அப்ப அவங்களுக்கு நல்ல விலங்கும் குதிரை தானே, அதை சொல்லவும் இல்லை. அப்ப ஒரு வகையான அப்ப அப்படித்தான் நான் செய்யறது இல்லையா, இலக்கியத்துல வந்து கடைசியில தான் விஷயம் விளங்கும். ஏன்னா அது மாதிரிதான் இது. அப்ப இந்த விஷயங்கள் அப்படியே கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு சொல்லுங்க என்ன அடுத்தது என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டு போற நிலையில தான் அல்லாஹ்வுத்தால மூஞ்சில அரைஞ்ச மாதிரி இந்த வேர்டை சொல்றது. அப்ப அந்த சத்தியத்துக்கும் இந்த நிச்சயமா மனுஷன் மிச்ச நன்றி கெட்டவனா இருக்கிறான் என்று அல்லாஹ்வுத்தால சொல்றான். அப்ப அந்த சத்தியத்துக்கும் இந்த வசனத்துக்கும் தொடர்பே இல்லையா, வெறும் அந்த ஒரு அவங்களை அட்ராக்ட் பண்ணின இலக்கிய வசனங்கள் மாத்திரம் தானா என்றதோடு தாண்டி ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது என்று விளக்கப்படுத்துறாங்க. என்னென்றா, அதாவது நாய்க்கு பிறகு உலகத்துல வந்து மிருகங்கள்ல குதிரை தான் வந்து ஓனருக்கு வந்து அத சொந்தக்காரனுக்கு வந்து மிச்சமே ஒரு வாய்மையா லோயலா இருக்கிற, கீழ்படிவா இருக்கிற, மிச்சமே ஒரு வகையான கனெக்ஷனை காட்டுற ஒரு கிரியேச்சர் வந்து நாய்க்கு போற குதிரை தான. எத்தனையோ கதைகள் இருக்கிறோம், அதாவது அந்த ஓனர் யுத்தத்துல இதுலயோ அவரு கொலை செய்யப்பட ஆவினா இந்த குதிரையும் தன்னை ஓடி எங்கேயாவது பாஞ்சு தன்னை மாச்சி கொண்டதாக கதைகள் இருக்கிறான். அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டியை காட்டுமா, ஒரு கனெக்டட்னஸ் காட்டுமா, அது வந்து ஒரு இறக்கத்தை அந்த ஓனர் லேங்குவேஜ் அதை புரிஞ்சு கொள்ற மாதிரி அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதை கோம் பண்ணி அதோடையே ஒரு டைம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணுவான் தானே ஓனர். ஏன்னா குதிரையே பல வகையில அதை கேர் பண்ணணும். அப்ப அதுவும் வந்து இன் ரிட்டர்ன் வந்து ஒரு வகையான தலையெல்லாம் அசைச்சு அதெல்லாம் செய்யுமாம், நிறைய லோயெல்லாம் இருக்குமாம். அப்ப அந்த ஒரு தொடர்பை வந்து அல்லாஹ்வுத்தால இங்கே பாவிக்கிறார். இந்த குதிரையை வந்து அந்த குதிரையே உள்ள தந்த ஓனருக்கு இவ்வளவு லோயலா இருக்கிற நேரம் ரப்பிஹி, உங்களுக்கு எல்லாமே தந்து கொண்டிருக்கிற அல்லாக்கு நீ மனுஷன் ஆயிக்கிற நீ நன்றி செலுத்துறது இல்லையா, அதுல இருந்து ஒரு படிப்பினை நீ எடுக்க மாட்டாயா என்று அந்த இலக்கியத்தையும் சொல்லி குதிரையும் சொல்லி பிறகு கடைசியில் இந்த மெசேஜ சொன்னா உண்மையிலே வெரி மச் ஸ்ட்ரைக்கிங். அந்த மெசேஜ் இஸ் கன்வேட் என்ற கரு அதுதான் அல்லாஹால இந்த மாதிரி அல்லாஹால இங்கே சொல்றான். அந்த குதிரை நன்றி உள்ள என்ற நிலையில நீங்களும் நன்றி உள்ளவங்களா இல்லையா இருக்கணும், ஏன் இப்படி நன்றி இல்லாதவங்களா இருக்கிறீங்கன்னு சொல்லி. அப்ப இங்க சோர்ல சோர்லே இங்கே ரப்பின்னு சொல்றது, ரப்புக்கும் அல்லாஹ் லில்லாஹின்னு பாவிக்கிறேன். இன்ன இன்சான லில்லாஹி லக்கனூத், மனுஷன் நிச்சயமாக அல்லாஹுக்கும் நன்றி இல்லாதான். இப்ப ரப்புக்கும் அல்லாஹுக்கு என்னத்தோட விஷயம் சம்பந்தம், இந்த வித்தியாசம் என்னன்னா, ரப்பு வந்து அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சதை சொல்றதாக இருக்கும். ரப்பு என்ற வார்த்தை அல்லாஹ் வந்து நாங்க அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்றதாக அந்த அந்த அல்லாஹ் வேர்ட் காட்டிக்கொண்டு இருக்கும். ரப்பு வந்து ரப்ப என்ற வேர்டை பாவிச்சாலே அர்த்தம் நான் உங்களை அல்லாஹ் படைச்சிக்கிறான், உங்களுக்கு உணவு தாரான் என்று அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச ஃபேவர்ஸ் சொல்றதா இருக்கேன். அல்லாஹ் அப்படி சொல்லும் போது நாங்க அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமையை அவன் வணங்க தகுதியானவன், நாங்க அவன்கிட்ட தான் வணங்கணும், அவன்கிட்ட தான் உதவி தேடணும் என்ற அந்த கருத்தை குறிக்கும். அப்ப இங்கே வந்து அல்லாஹ் சொல்லணும்னா உங்களுக்கு நிறைய ஃபேவர் செஞ்சுக்கிறேன், ஏன் நீங்க நன்றி இல்லாதவங்களா இருக்கிறீங்க என்ற அந்த பகுதியை சொல்ல வேண்டிக்கிறதால அல்லாஹ் தாலா வந்து என்னண்டா
மற்றும் அதோட அது இன்னஹு அவன் நிச்சயமாக அவன் இன்னஹு ப்ரோனவுன் சொல்லுவோம் தான் அத நிச்சயமாக அவன் ல ஷஹீத் பாருங்க இன்ன இன்ன வந்து போட்டு மனுஷனை சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் சாட்சியாக இருக்கின்றான் அவன் சாட்சியாக இருக்கின்றான் அலாதாலிக்க அதற்கு அலாண்டா ஒன் தட் சொல்றது அதற்கு அந்த விஷயத்துல அவன் அவனே சாட்சியாக இருக்கிறான்ப்பா மனுஷன் நன்றி இல்லை அல்லாஹ்க்கு தன்னை படைச்ச இறைவனுக்கு நன்றி இல்லைன்னு அல்லாஹ் சொல்றானே இதற்கு அவனே சாட்சியாக இருக்கிறான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்ப இதுக்கு ஃபென்டாஸ்டிக்கான ரெண்டு விளக்கத்தை நாங்க சொல்லிடும் ஓகே நான் சொல்லிட்டேன் அந்த விளக்கத்தை அப்ப உங்களுக்கு ஒரு ஒரு இது வந்து சொல்ல ஷாஹிதன்ற ஒரு சொல்ல ஒண்ணிக்குது ஷஹீதன்ற ஒண்ணிக்குது ஷாஹித் என்றாலும் சாட்சியம்மா இருப்பவன் ஷஹீத் என்றால் அப்ப இதுக்கு இருக்க வித்தியாசம் என்னன்னா ஒரு முறை சாட்சியாக இருக்கிறது ஒகேஷனலி சாட்சியம் சொல்றதுக்கு ஷாஹித் என்ற வேர்ட் சாட்சியம் அளிப்பவன் என்ற வேர்ட் வந்து ஷஹீத் என்றா என்னன்னா சாட்சியம் அளித்தல் என்றது அவனோடைய ஒட்டி இருக்கிற அதாவது ஒன்று ஒருத்தன் ஒட்டி இருக்கிற பண்பாக இருந்தால் அதுக்கு வந்து இந்த அமைப்புல பேசுறது சொல்லுங்களே சரியா பசீரண்ட அல்லாஹ்க்கு பேர் இருக்குது பசீரண்ட அப்ப பசீரண்டா என்னண்டா அல்லாஹ் வந்து மேற்பார்வை செஞ்சு கொண்டே இருக்கிறான் அது அவன்கிட்ட இருந்து ஒரு கணமும் அவனை விட்டு தவறி போறதில்லை எப்போதும் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்ற கருத்து ஃபைல் என்று சொல்றேன்னு சொல்றேன் அப்ப ஷாஹித் என்றது ஒரு முறை சாட்சியம் அளிக்கிறது சாட்சியம் அளிப்பவன் என்ற கருத்து ஆனா ஷஹீத் என்றா சாட்சியம் அளித்து கொண்டே இருக்கிறான் அப்ப மனிதன் தான் நன்றி கேட்டவன் என்பதற்கு சாட்சியம் அளித்து கொண்டே இருக்கிறான் சாட்சியம் அளிப்பவனாக இருந்து கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்ப இது இதை எப்படி நாங்க விளங்கி கொள்றோம் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் நாங்க எப்படி நாங்க பதிச்சு கொள்றோம் இந்த விளக்கம் என்ன ஒரு விளக்கம் வந்து அல்லாஹ் வந்து கண்ணு தந்திக்கிறான் என்ன எல்லா உறுப்பையும் தந்திக்கிறான் தானே அப்ப அது அவன் அல்லாஹ் அருள்ன்றதுக்கு வந்த அருள்ன்றதுக்கான சாட்சியம் தானே அப்ப இந்த கண்ணையும் காதையும் இந்த இந்த உள்ளத்தையும் இந்த இரத்த ஓட்டத்தையும் இந்த உற்சாகமான நிலைமையும் ஒவ்வொரு நாள் காலையில எழும்பும் போது உசுரோடு எழும்புறதையும் இதெல்லாம் வந்து அவன் அனுபவிக்கிறான் தானே அப்ப அனுபவித்து கொண்டு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தாட்டி அதுக்கு அதுக்கு அவனே சாட்சியம் தானே இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து உண்டு எனக்கு நல்லா இருக்குது அந்த கருத்து அதோட இன்னொரு கருத்து என்னன்னா ஒவ்வொருத்தருட உள்ளத்துலயும் ஒரு மனசாட்சி இதுதானே நீங்க வந்து சொல்லுங்களே உங்களோட உமாக்கு நீங்க ஒரு முறை ஏதோ சொல்லிச்சாலும் நீங்க மாறி சொல்லிடுவீங்க சொல்லிட்டு நீங்க அவனை வெண்டுடுவீங்க நீங்க பதில் சொல்லிட்டேனே நாங்க நீங்க நினைச்சிடுவீங்க அந்த இடத்துல நீங்க தான் வெத்தி நீங்க கடைசியா பேசி முடிச்சவர் நீங்க தான் ஆனால் நீங்க பொறவு அங்கால போனதுக்கு பிறகு அவங்களோட உள்ளத்துல சொல்லுமேனா நான் உமாக்கு பேசிட்டேனே அவட உள்ளத்தை நான் வந்து புண்படுத்திட்டேனேன்ட்டு ஆனா வெண்டிட்டீங்க தான் ஆனா நீங்க தோத்துட்டீங்க இல்லையா அவங்களோட உள்ளம் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்குமேனா அது மாதிரி ஒவ்வொருத்தோட உள்ளமும் அதுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் மனுஷன் வந்து சொல்லுவாங்க அதாவது நாஸ்தியம் இருக்குது தானே நாஸ்தியம் வந்து உண்மையிலேயே அல்லாஹ் இல்லைன்றதால நாஸ்தியவாதிகள் உருவாக இல்லையாம் நாஸ்தியவாதிகள் என்னத்துக்கு உருவாகிறான்டா இந்த மதத்தை மதம் என்ற இன்ஸ்டிடியூஷனின் காரணமாக வந்து நிறைய உலகத்துல கரப்ஷன் நடக்கிறத ஒரு சராசரி மனுஷன் பார்க்கும்போது ஒரு ஃபேர் மைண்டடான ஒரு மனுஷன் பார்க்கும்போது இந்த பூசாரிகள் உழைச்சி கொள்றாங்க இந்த பிழையான நம்பிக்கைகளின் காரணமாக வந்து பாமரர்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க இந்த மத நம்பிக்கையை முதலீட்டா வச்சு ஆட்சியாளர்கள் வந்து எதேச்சு அதிகாரம் செய்யறாங்க என்பதையெல்லாம் ஒரு சராசரியான நல்ல உள்ள ஒரு மனுஷன் பார்க்கும்போது அது இந்த மதத்தால தானே நடக்குது என்ற கோபத்தால தான் ஒருத்தன் வந்து நாஸ்தியனா மாறுறான் அதெல்லாமே
அல்லாஹ் இல்லைன்ற அதுக்கு புறம் வந்து தான் அதுக்கப்புறம் அல்லாஹ் இல்லைன்றதுக்கான ஆதாரங்கள்லாம் தேட ஆரம்பிக்கிறானே தவிர, இந்த மதம் வந்து சமூகத்தில் படுத்துகிற பாட்டை காரணமாக தான் மதம் டொன்னிக்கு ஏலாது இவ்வளோ அநியாயம் நடக்குது அப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறது வந்து அது மதத்துட சமூக விளைவுகளை பார்த்தே அல்லாமல் அடிப்படையில் மனுஷன் வந்து இறைவனை மறுக்கிற நிலையில் இல்லைன்னு நான் ஒரு இடத்துல கேட்டுக்கிறேன். அப்போ அது மாதிரி ஒவ்வொரு மனிதன் உள்ளத்துலேயும் வந்து இறைவனை பற்றின அந்த விஷயம் நீக்கிது போல, அதுக்கு அவன் உள்ளம் அதுக்கு சாட்சி போல. சவரலி சவரலி, நீங்கள் வேண்டாம் உங்களோட லெஜர் டைமில் நீங்கள் பாருங்கள், இஸ்லாத்துக்கு வர்ற ஆட்களோட ஸ்டோரிகள் எடுத்து பாருங்கள், அழகான ஸ்டோரிகள் இல்லையா? அவங்க சரி எல்லாருமே சொல்கிற விஷயந்தான் என்ன சஞ்சலமாக இருந்தது. நான் இந்த கிறிஸ்டியானிட்டியில் இருந்தேன், எனக்கு பிடிக்கல இந்த திருத்துவம்டா என்னாண்டு. அப்போ ஒருத்தரோட இந்த குரானத்தை நான் ஓதினே சரி ஆறுதலாக இருந்தது, எந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே பதிலிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஷஹாதத் சொன்ன நாள் தான் எந்த மிகப்பெரிய அந்த உணர்ச்சி மிக்க நாள். அது மாதிரி அந்த நாளை நான் இதுவரைக்கும் நான் அனுபவிச்சதில்லை. அது ஒரு அஷதல்லா இல்லா இல்லாம் அஷத நம்ம ரெண்டு வசனம் ஏனோ தெரிய சொல்கிறவங்க எல்லாமே சொல்கிறாங்க, அது எனக்கு ஒரு இமாலய உணர்ச்சி மிக்க நாள்ன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருடைய உள்ளத்துலேயும் அந்த இறைவனை பற்றின தேடல் இருக்குது. அதுக்கு பதிலளிக்காத போது அந்த குற்ற உணர்ச்சியும் அந்த கஷ்டமும் அவனுக்கு இருக்குதுன்றதை படித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஷஹீத், நிச்சயமாக அவன் நன்றி கட்டவன் என்பதற்கு அவனே சாட்சியாக இருக்கிறான். சாட்சியாக ஒரு முறை இல்லை, எப்போதும் அவன் உள்ளம் சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்குது. யூ ஆர் டூயிங் சம்திங் ராங், யூ ஆர் டூயிங் சம்திங் ராங், யூ ஆர் நாட் அப்ரைட் என்ற உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்குது என்றது ஒரு அது ஒரு விளக்கமாக இருக்கலாம். நான் ரெண்டு விளக்கம் சொன்னேன், நான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிற எல்லா அபயங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டும் நாங்கள் அதுவே அப்போ அல்லாஹ் மறுக்கும்போது அதுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். ரெண்டாவது வந்து அவன் உள்ளம் அதை சொல்லுது போல, உள்ளம் வந்து அவனுக்கு குறுகுறுப்பை ஏற்படுத்துது என்றதும் ஒரு விளக்கமா இருக்கும். வைன்னஹு அலா தாலிகல ஷஹீத், வைன்னஹு வைன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். வைன்னஹு நிச்சயமாக அவன் லஷதீத் அகைன், மிகவும் மிகவும் இறுக்கமானவனாக இருக்கின்றான். எதில? ஹுப், ஆசைப்படுவதில். ஹைர், நல்லவற்றை. அவன் கருத்துல ஹைரண்ட இமாம்கள் விளக்கப்படுத்துறாங்க வந்து ஹைரண்ட அவன் நினைக்கிறான் இந்த உலக உலகம் தானே, இந்த உலகத்து உலகம் அல்லது உலகத்துல சொத்துக்கள், உலகத்துல செல்வங்கள். இதை வந்து அல்லாஹ் தஆலா மனிதன் பெர்செப்ஷன்ல அல்லாஹ் சொல்றான், இவன் அவன் நினைக்கிறான் இந்த உலகம் அவனுக்கு நன்மை உண்டு. அப்ப இந்த நன்மையை விரும்புறதுல அவன் மிக கடுமையானவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தாம இருக்கிறதுக்கு பெரிய ரீசன் என்னன்னா உலகம் அவனை ஆக்கியூபை பண்ணுது என்று அல்லாஹ் தஆலா அந்த ரீசனையும் எங்களுக்கு சொல்லி தந்துடுறான். வைண்டவன் அவசரமா போறன்னு தெரியாது, ஏழு எட்டு நிமிஷம் நிக்கிறதால. வைண்டவன் நிச்சயமாக அவன் லஷதீத், மிகவுமே இறுக்கமானவனாக இருக்கின்றான். எதில? ஹப், ஆசைப்படுவதில். அல் ஹைர், அவனது பார்வையில ஹைர் என்ற உலகத்தை தான் விளக்கம். இந்த உலகத்தை நன்மையாக அவன் நினைச்சு அதை விரும்புறதுல மிகவும் இறுக்கமானவனாக இருக்கிறான். சோர்லே, இப்ப அந்த அல்லாஹ்வுல சொல்ற அந்த நுணுக்கமான பிரயோகத்தை பாருங்க. எதுல இருக்கமானவனா இருக்கிறான்? உலகத்துல இருக்கமானவனா இருக்கிறான்னு சொல்ல இல்லை, சரியா? அது வந்து ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும், சரிதானே? நீங்க வந்து 10,000 பவுன் தேட வேண்டி வரும், நான் வந்து 1,000 பவுன் தேடினாலே போதுமா இருக்கும். அதல்ல பிரச்சனை, 1,000 பவுனும் 10,000 பவுனும் அல்ல இஷ்யூ. இஷ்யூ என்னண்டா, இந்த உலகத்துல ஆசை உள்ளத்துக்கு வந்துடக்கூடாதுன்றதுதான் இஷ்யூ. அல்லாஹ் தஆலா கண்டிக்கிற இடம் என்னன்னா உலகத்தை மிக கடுமையாக விரும்புகிறான் மனுஷன். அதனாலதான் அவன் வந்து அல்லாஹோட கடமைகளை செய்யறதுல அவனுக்கு அதுல அவன் உள்ள சொல்லியும் கூட அதுக்கு அவன் நேரம் எடுத்து கொள்ளாம அல்லாஹ்க்குரிய ஹக்கை கொடுக்கறதுக்கு அவன் முன் வராம அதை புறக்கணிச்சு கொண்டே வாழ்றதுக்கு காரணம் இன்னமும் அவன்
லஹப்பில் ஹைரி, இந்த ஆண் பார்க்க நல்லதென்று பார்க்கிற இந்த உலக சம்பத்துகளை விரும்புறதுல லஷதீத், மிகவுமே இறுக்கமானவனாக, மிகவுமே ஒரு மிகவும் ஹார்டா இருக்கிறார், மிகவுமே கடுமையாக அந்த உலகத்தை விரும்புறான், விரும்புறதுல மிக கடுமையாக இருக்கிறான். அப்ப இந்த உலகத்தை விரும்புறதுன்றது வந்து அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கும் என்றது. அப்ப நான் திரும்பிய சொல்றேன், 10,000 பவுன் உழைக்கிறதல்ல விஷயம், சரியா? உங்களுக்கு 10,000 பவுன் தேவைன்னா நீங்க உழைக்கலாம், நான் எனக்கு 1,000 பவுன் தேவைன்னா உழைக்கலாம், அதெல்லாம் பாயிண்ட். என்ன விஷயம், அதை பத்தின ஆசைய, அதுதான் இன்று அமையாது, அதனால தான் இந்த வாழ்க்கைக்குதுன்றது பத்தின அது அட்டாச்மெண்ட், அது ஆசை உள்ளத்துக்குள்ள ஆழமா போய்த்திடக்கூடாது. அப்ப அந்த ஆசையில, ஆசைய உள்ளத்துல விதைச்சு கொள்றது என்றது தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்றதுக்கு தடையா இருக்குது என்றது அல்லாஹ் தஆலா ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் தஆலா சொல்லி வைக்கிறான். வைந்தகு, நிச்சயமாக அவன் லஷதீத், மிகவுமே கடுமையாக இருக்கிறான். எதுல லிஹுப்பில் ஹைர், அதாவது உலகத்தை ஹைர் என்ற நலவு தான் லாங்குவேஜ்ல, ஆனா அல்லாஹ் தஃசீர் ஆசிரியர் சொல்றாங்க மனுஷன் பெர்செப்ஷன்ல அல்லாஹ் தஆலா இதை சொல்லிக்கிறாங்க, மனுஷ கண்ணோட்டத்துல இந்த உலகத்தை நல்லதா கருதி அதை விரும்புறதுல அவன் மிக கடுமையாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றதாக சொல்றான். சரியா? அடுத்தது என்ன, டைமிங் தான் கொஞ்சம் இதாக்கு. இன்னும் லிஹுப்பில் ஹைர் லஷதீத், இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அஃபலா يعلم إذا بعثر ما في القبور. أفلا يعلم إذا بعثر ما في القبور. அஃபல ஏன்றது கொஸ்டின் மார்க்க, ஏன்றது கொஸ்டினுக்கு சொல்றது. லா யாலம், அறிய மாட்டான், லா யாலம் வந்து ஒரு எடிஷனல் வேர்டு உண்டு, ஒரு லாங்குவேஜை பியூட்டிஃபை பண்ணுற ஒரு வேர்டு உண்டு அல்லாஹ் இங்கே பாவிச்சிக்கிறேன். அல்லாஹ்க்கு அது ஒரு கருத்து இருக்கும், எனக்கு தெரியாதா இருக்கும், அல்லது இப்போ நான் இதை நான் அவாய்ட் பண்ணிக்கொள்கிறேன் அது மேலதிய விளக்கத்துக்கு, இதை நான் ஒரு எடிஷனல் வேர்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அல்லா அஃபலா யாலம், லாயாலம்னா அறிய மாட்டான், அவன் அறிய மாட்டானா, உள்ள கருத்து என்ன, அவன் அறிய மாட்டானா. இதா பாசிர, போது என்ன நட, இதாண்டா போது, வென் பாசிர, பாசரண்டா, பாசரண்டா ஒண்ட கிண்டி போடுறது, ஒரு பொட்டி ஒண்ட, பொட்டி ஒண்ட நீ ஒரு விஷயத்து தேடுறன்னு வைங்களே, ஒரு பொட்டிக்குள்ள நிறைய சாமான் கிடைக்குதுன்னு வைங்களே, அப்ப அது அந்த சாமான அவசரமா எடுக்கிறதுக்காக நீங்க என்ன செய்வீங்க, டக் டக் டக்னு மத்த சாமான் எல்லாம் வெளியே எடுத்து எடுத்து போட்டு அந்த விஷயத்தை தேடுவீங்க தானே. சில போது அந்த பொட்டியே தலை குப்புற பெரட்டி எல்லாத்தையும் போட்டுடுவீங்க தானே, அதுக்கு தான் பாசர அந்த வேர்ட் பாவிக்கிறது, அதாவது செதற அடிச்சு விடுறது, அல்ல உள்ள உள்ளுக்க வைக்கிறது எல்லாத்தையும் வெளியே கொட்டி விடுறது. அப்ப பௌசிர கொட்டப்படும் போது வாட், சரியா, வாட் ஃபி என்றா இன், குபூர் என்றா கபுர்கள், அதாவது என்னது கபுர், என்னது கபுர், கபூர்ல உள்ளவைகள் வெளியே கொட்டப்படும் போது என்ன நடக்கும் என்பதை அவன் அறிய மாட்டானா. கபூர்களில் உள்ளவை என்ன, அப்ப மனித உடல்கள் மறுமை நாள்ண்டு ஒன்று ஏற்பட்டுட்டா என்ன நடக்கும், அதையெல்லாம் வெளியே வரும் என்று நான் படிச்சுக்கிறேன் தானே, அதுதான் அது. கபூர்களில் உள்ளவை வெளியே தூக்கி எறியப்படும் போது என்ன நடக்கும் என்பதை அவன் அறிய மாட்டானா. என்ன நடக்கும், அப்ப நீங்க
உங்களுக்கு விளங்கி கொள்ளும் என்ன நடக்கும் என்றத. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் இந்த உலகத்திலேயே தஞ்சன்னு கிடக்குறீங்களே, இப்போ ஒரு நாளைக்கு மௌத்தாகுவீங்களே, பிறகு திரும்ப அடுத்த வாழ்க்கை துவங்குமே, அது வந்து ஒரு இறக்கமான ஒன்று அரிக்காதே, கபூர்கள்லேருந்து மெதுவாக தட்டி எழுப்பி எலும்புங்க மகனே என்று உள்ளதை அரிக்காதே, எப்படி ஒரு பொட்டியில் உள்ள சாமான தலைகீழாக கொட்டப்படுமோ, அது மாதிரி கபூரில் உள்ளவைகள்லாம் தூக்கி வெளியே எரியப்படுற ஒரு நாள் வருமே, அந்த உடல்கள் எல்லாம் வெளியே எரும்பி பதறி கொண்டு மனுஷன் ஆகுற ஒரு நாள் வருமே, அந்த நாளை பத்தி யோசிக்க வேணாமா, அதை யோசிச்சு நீங்க அல்லாவோட நீங்க ரிலேட் ஆகிக்கொள்ள வேணாமான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அஃபல்லா யஆலமு இதா பஸிர மா ஃபில் குபூர் வா ஹுஸ்ஸில மா ஃபிஸ் ஸுதூர் வா ஹுஸ்ஸில மா ஃபிஸ் ஸுதூர் ஹஸ்ஸல அண்டா ஹஸ்ஸலன்னா உண்ட தோலை உரிச்சு அதில் உள்ளுக்கு உள்ளால உள்ளதை எடுக்கிறது, பீல் பண்ணுறது, வாழைப்பழத்தை பீல் பண்ணி உள்ளால வாழைப்பழ தோலை பீல் பண்ணி எடுக்கிறது, ஒரேஞ்ச தோலை பீல் பண்ணி உள்ளால உள்ள அந்த நல்ல எடுக்கிறது தான் ஹஸ்ஸலன்னு சொல்ல. ஹொஸ்ஸிலன்னா அது பசிவ், வெளியே எடுக்க படும் போது என்ன அஃபலாயாலமும் இதில் அப்ளை ஆகுது, அஃபலாயாலமும் இதா ஹொஸ்ஸில சரிதானே. அப்ப ஹொஸ்ஸில அது வெளியே எடுக்கப்படும், மாஃபி சுதூர் செஸ்ட், அதாவது சுதூர் என்ற செஸ்ட், சதுருன்ன உள்ளம், உள்ளம் அது ப்ளூரல் தான் சுதூர், சரியா? மாஃபின் மாண்டா வட், இன் உள்ளங்களில் உள்ளவை வெளியே எடுக்கப்படும் போது என்ன நடக்கும் என்பதை அவன் அறிய மாட்டானா? உள்ளங்களில் உள்ளவை வெளியே கொண்டு வரப்படும் போது என்ன நடக்கும் என்பதை அறிய மாட்டானா? அப்ப அவங்களுக்கு விளங்கத்தானே எங்கன்ன விஷயம் வந்து உள்ள என்னத்தை எல்லாம் செஞ்சீங்க, அதாவது நீங்க என்ன நீங்க அல்லாவுக்கு நன்றி இல்லாம நடந்தது என்ற அந்த விஷயங்கள்லாம் வெளியே எடுத்து விசாரிக்கப்படுமே, அப்போ நீ என்ன செய்வாய், இந்த மனுஷன் என்ன செஞ்சு கொள்ள போறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வஹஸ்ல மாஃபி சுதூர் இன் ரப்பஹும் பிஹிம் யௌம நிறைய வருது இல்லையா, சரியா? இன்ன நிச்சயமாக ரப்பஹும் அவர்களது இறைவன், ரப்பஹும் சரியா, இன்ன ரப்ப நிச்சயமாக அவர்களது இறைவன், லஹபீர் எக்ஸ்பர்ட்டுக்கு சொல்றது எங்க லாங்குவேஜ்ல, எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட் என்ன அவுட் தெரிஞ்சவர், அவுட் தெரிஞ்சவர். அப்ப நிச்சயமாக அவர்களது இறைவன் இன்னன் அவுட் தெரிஞ்சவனாக இருக்கிறான், யௌமைதீன் அன்றைய தினம், பீம் அவர்களை பற்றி, இன்னன் அவுட் எதை பத்தி, பிஹிம் அவர்களை பற்றி, இன்ன ரப்பஹும் நிச்சயமா அவர்களது இறைவன், பிஹிம் ஹிம் என்றது ப்ரோனவுன் அவர்கள், பி என்ற ஹி வாஸ் எக்ஸ்பர்ட் இன் என்று சொல்றோம், ஹி இஸ் எக்ஸ்பர்ட் இன் என்று சொல்றோம், அந்த இன் தான் பி இதை சொல்லணும், பிஹிம் நிச்சயமாக அவர்களது இறைவன் அவர்களை பற்றி அன்றைய தினம் மிகவும் இன்ன நாம் தெரிஞ்சவனாக இருப்பான். அப்படின்னா என்ன, எதையுமே யாரும் மறைக்கலாது, இன்னும் தெரிஞ்சவனாக இருப்பான் சொல்லே. அப்ப உண்மையிலே நேரம் உண்மையிலே இதை பத்தி நிறைய பேசிக்கொள்ள விருப்பமா இருக்குது எனக்கு, இந்த ஏரியாக்களை பேசுற உண்மையிலே விருப்பமான ஒரு விஷயமும் தான், அதனால எங்களுக்கும் உணர்வு கிடைக்கும், கேட்கிறவங்களுக்கும் உணர்வு கிடைக்கும். அப்ப முன்னால உள்ள சூறா வந்து ஜில்ஜால் சரிதானே, இதா ஜுல்ஜிலத். அப்ப இதா ஜுல்ஜிலத் மெசேஜ் என்ன, மெசேஜ் வந்து அதாவது அஷ்டாத்தியூரம், அவர்களது செயல்கள் காண்பிக்கப்படுவதற்காக அவங்க கூட்டம் கூட்டமா வருவாங்க.
ஃபமயாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் ஏறா, எந்த ஒரு சின்ன அணுவளவு நன்மையையும் அவங்க காண்பாங்க, அணுவளவு தீமையும் காண்பாங்க. இது காண்றது அளவுக்கு சொல்லப்பட்டாச்சு. ஆனா காண்றது முடிஞ்ச அது சொல்லப்பட்டாச்சு. ஆனாலும் அதை விடவும் அடுத்த சீரியஸான கட்டம் வந்து காண்றது சரி, இதுல எவ்வளவு செஞ்ச நன்மை எவ்வளவு இந்த வெளிவானது என்றது பார்க்கப்படுற, இதுதான் உள்ளங்கள் உள்ளவை வந்து வெளியே கொண்டு வரப்படுற சந்தர்ப்பம். அவன் அடுத்த சூரா ஜில்ஜாலுக்கு அடுத்த சூரா தான் இந்த ஆதியார். இந்த சூறால் இருக்குதுன்றா உள்ளங்கள் உள்ளவை வந்து விசாரிக்கப்பட இருக்குது. எனவே அந்த உள்ளங்க அப்ப இந்த சூறாட மெயின் மெசேஜ் என்னன்னா, உங்களோட உள்ளத்தை வந்து அல்லாஹோட சம்பந்தப்படுத்துங்க, உங்களோட உள்ளத்தை மிச்சம் தூய்மையாக்கிடுங்க, நீங்க வந்து அல்லாஹோட நல்ல விதமான தொடர்புள்ள உள்ளவங்களா இருங்க. அப்ப உங்களோட கொஞ்சம் அமலையும் கூட அல்லாஹால பாராட்டி உங்களுக்கு நல்ல நிறைய கூலியை தருவான். நீங்க அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவங்களா இருங்க. சல்லா அலிஸ்ல வந்து கால் வீங்குற அளவுக்கு சொல்ல பார்த்தாங்க, நான் சொல்லுதாங்க ஆயிஷல்லு கேட்பாங்க, ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்க, அல்லாஹோட முன்பின் பாவங்கள மன்னிச்சுட்டாங்க. அப்ப இங்க முன்பின் ரசூலா சொல்றாங்க, அஃபலா கூட அப்துன் ஷக்கூரா, நான் வந்து ஒரு நன்றி உள்ள அடியானா இருக்கேன். அப்ப இங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கிறது அந்த குவான்டிட்டி அல்ல விஷயம், நாங்க நன்றி உள்ளவங்களா இருக்கு. நன்றி உள்ளவங்களா இருந்துட்டா நாங்க கொஞ்சம் செஞ்சாலும் அல்லாஹ் ஏத்துக்கொள்வான், கூட செய்யறது எப்படி இருந்தாலும். அது மாதிரி சல்லா சொன்னா உங்களை ஒவ்வொருத்தரும் வந்து அவர்த அல்லாட அருளால தான் சொர்க்கம் போறது. அப்ப சாபாக்களுக்கு தான் நீங்களும் அல்லாட அருளாலேயே சொர்க்கம் போவீங்க. ஓ அல்லா வந்து அருள கொண்டு என்ன மூடி கொள்ளாட்டி நானும் தப்பிக்க மாட்டேன்னு சல்லா சொல்லுவான். அப்ப சொல்லி சகோதரிகள், அல்லாட அருள் தேவைப்பட்டவங்களா நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவங்களா வாழ்றதுக்கான முடிவு எடுத்துக்கொள்றது. நாங்கள் உலகத்தோட ஆழமான அட்டாச்மெண்ட்லேருந்து கொஞ்சம் விடுபட்டு கொள்றது. அல்லாஹ் உலகத்தில் துனியாவை குடியேற்றாம உலகத்தில் உள்ளத்தில் அல்லாவை குடியேற்ற அல்லாவை வச்சுக்கொள்றது. இந்த உலகம் வந்து எங்களை மிச்சம் பராக்காக்காமல் பார்த்துக்கொள்றது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த சூறால ஹேண்டில் பண்ணப்படுது, மெசேஜாக சொல்லப்படுது. நீங்கள் ஓதி பாருங்கள், அதில் கருத்துக்களை விளங்கி பாருங்கள், மிச்சம் உங்களுக்கு உணர்வுபூர்வமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானா.